வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லற எப்படி இருக்கீங்கப்பா? எப்பா 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 எப்பா, காலையிலேருந்து மண்டை கொடாயுதுப்பா. அது மட்டும் இல்லாமல் நேற்று 6 வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுனால உள்ளே ஆல்ரெடி இருக்கவங்களாம் வந்து பூஸ்டர் போயிட்டாங்க. ஐயோ, அவங்களும் இப்படி பண்ணுறாங்க, அப்போ நம்மளாம் ஏதாவது பண்ணலன்னா ரொம்ப மொக்கையாக போயிடுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து சண்டையை வரிஞ்சிக்கிட்டுன்னு வராங்க. அதுவும் குறிப்பாக சவுந்தர்யா பண்ணாங்க பாருங்க, ஒரு அட்டோழியம் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அட்டோழியம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பெரிய சண்டை. அதுவும் சத்யாவை கோவப்பட்டு சத்யா அப்படி எகிர்றாப்புல, நம்ம முத்துதான் தடுக்கிறாப்புல. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து முத்து வந்து சொல்கிறார், அவங்க வந்து டாஸ்க் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து கையெழுத்து போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த விஷயத்தை செஞ்சுட்டா அவங்க வந்துட்டு டாஸ்க் பண்ணி ஆகணுன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்போ வந்து ஜாக்லின் வந்துட்டு அவங்ககிட்ட பேசியிருப்பாங்க போகிறது, கேர்ள்ஸ் டீம் கிட்ட 30 செகண்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஹூக் ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்றாங்க. ஹூக் ஸ்டெப்புன்னு நம்ம கூகுளில் போட்டு பார்த்தா ஏதோ ஒரு டான்ஸ் ஸ்டெப்பு போல இருக்குது, அதை வந்து பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லும்போது இங்கே வந்து நாங்கள் வந்து அருண் சொல்கிறாரு, நாங்கள் யோசிச்சுட்டு சொல்கிறோன்னு. அதுவே ஜாக்லினுக்கு வந்துட்டு ரூடாக பேசுகிற மாதிரி இருக்கு பொழுது, ரூடாக பேசாதீங்க அப்படின்றாங்க. அப்போ அருண் வந்துட்டு, அப்பா இவங்க போனதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசலாம்ப்பா, இப்போ ஓகே வாங்க அப்படின்றாங்க. அப்போ ஜாக்லி வந்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, இது ரூடாக இல்லை உங்களுக்கு, அவங்க அதுக்கு க்யூட்டாக இருக்குன்னு கலாய்க்கிறது, அப்படி மாறி மாதிரி கலாய்ச்சிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா சௌந்தர்யா வந்து நடு ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க பாய் சைடில். ஜெஃப்ரி வந்து யாருக்கிட்ட இவங்க உள்ளே வந்தாங்கன்னு கேட்டால் சத்யா வந்துட்டு கேட்குறாரு. கேட்டால் இவங்க வந்து ஏதோ இடக்கு முடக்காக பேசியிருப்பாங்க பொழுது, அப்போ சத்யா வந்துட்டு, இது பாருமா டிசிஷன் எடுக்கிறதுலாம் சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது, நான் எல்லாத்துக்கும் ஆன்சரபுளாக இருக்கணும் சௌந்தர்யா, புரிஞ்சுக்கோ அப்படின்னா சௌந்தர்யா வந்து ஆரம்பிக்கிறாங்க. தெரியல அவங்க எப்படி பேசுவாங்கன்னு, எவ்வளோ நேரமா அங்கே பேசுறீங்க இங்கே பேசுறீங்க அப்படி பேசிட்டே இருந்தால் எப்போ தான் முடிவு எடுப்பீங்க? ஸோ இதுலேருந்து பார்க்கும்போது என்னென்னா, சௌந்தர்யா தான் அந்த ஹூக் ஸ்டெப் அந்த டாஸ்க்கை வந்துட்டு இங்கே பாய்ஸில் யாருக்கோ கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்கள் பண்ணணும்னு ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து சத்யா டென்ஷன் ஆகிட்டு, ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி எகிரிக்குன்னு போகிறாரு. முத்து தடுக்கிறார், யோ கம்முனூரியா டென்ஷனில் ஏதாவது பண்ணி ரெட் கார்டு கிரெட் வாங்கிட போகிறா அப்படின்ட்டு. ஸோ பயங்கரமாக வந்து சண்டை பிரச்சனை போயிட்டே இருக்குது. ஆனால் வைல்ட் கார்டு வந்தாலும் வந்தாங்க, ஒரே ரணகலா பூமியாக போயிட்டுருக்குது, பார்க்கலாம். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் டீமு எல்லாம் தட்டுங்கையுமா உட்காந்து நின்றுட்டுருக்காங்க. ஏமா உட்காந்து சாப்பிடணும் தானே, சௌந்தர்யா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற விஷயங்கள் அவங்க பார்த்துட்ருக்காங்க, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு. அந்த அளவுக்கு சௌந்தர்யா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு கிளப்பி விட்டு இப்படி வேடிக்கை பண்ணிட்டுருக்காங்க. சரி பார்க்கலாம், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்லாம்